ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நியூ இயர் ஃபஸ்ட் அன்றைக்கி பயங்கரமான ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு ஒரு நர்சரிக்கு போயிருக்கோம். அது பேர் தார்மிக் கார்டன்ஸ்னு சொல்லிட்டு அது கடல் மாதிரி வச்சுருக்காங்க. எங்களால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. லாங்கஸ்ட் வீடியோ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நாங்கள் ட்ரிம் பண்ணி போட பார்க்குறோம். உள்ளே வந்தவுடனே பயங்கரமான ரோஸ் செடியாக இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன பாட்ஸில் வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலி எப்படி சீக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ், அதுக்கப்புறம் பாட்ஸு, அதுக்கப்புறம் வேறு வேறு செக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பெட்ஸ்க்கு, அப்புறம் ஃபிஷ்ஷு, அக்வேரியம், இது எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஒரு செக்மெண்ட்டாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து சிராமிக் ஐட்டம்ஸு, எல்லாமே வச்சுருக்காங்க. பாட்டு, அதுக்கப்புறம் டீ ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறம் சூப் பவுல், அதுக்கப்புறம் பிளேட்டு, இது மாதிரி நிறைய விஷயம், நிறைய பார்க்க முடியாத விஷயம்லாம் இருக்குது. கடைக்கு போகாமல் வீட்டில் வந்து தலைவண்டியில் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து பெருசாக இருந்துச்சு. சில சிராமிக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று நான் குறிப்பாக பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து சாஸும் தனியாக வச்சுக்கலாம், அதே மாதிரி ஃபிங்கரும் தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் பிளான்ஸில் எல்லா பிளான்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறது வந்து பேம்பு பிளான்ட்டு எவ்வளோ நீளமாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் தூக்கிட்டு வந்து எந்த ரூமில் வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இருக்குது. பிளான்ஸை தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் கேட்டு வாங்கலாம் இந்த பிளான்ட் இன்டோரில் நல்லாயிருக்குமா அவுட்டோரில் நல்லாயிருக்குமான்னு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு எப்படி பிளான்ஸை நான் வச்சுக்கலான்ட்டு. அதான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து நிறைய பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கும் போதே கேட்டேன், என்ன கேட்டேன்னா, இது இன்டோரில் வளருமா வளராதா, என் பால்கனியில் சன்லைட் ரொம்ப கம்மி. ஸோ அதெல்லாம் கேட்டு தான் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோடய பால்கனி வியூ நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா பசங்களுக்கெலாம் வந்து ஃபுல்லாக க்ரீனாக பார்க்கும்போது நிறைய பிளான்ஸ், இது என்ன பிளான்ட்டு, அது என்ன பிளான்ட்டுன்னு நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நேச்சரோட நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா சைடும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நிறைய பாட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா கலர்ஸில் இருக்குது, எல்லா ஷேப்பில் இருக்குது, எல்லா டைமென்ஷன்ஸில் இருக்குது. பாட்டே பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. மரம் வளர்க்குற மாதிரி பாட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க மக்களே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இன்னொன்று வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே போனீங்கன்னா மினிமம் 5000 ஸ்டெப்ஸ் கேரண்டீடாக நடக்கலாம். உங்களுக்கு ஒரு ஜிம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நடந்து 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 கொஞ்சம் கால்லாம் வலிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சில பிளான்ஸ்லாம் வந்து மெடிசினல் பிளான்ஸும் இருக்குது, வெளியிலேயே வச்சுருக்காங்க. ரெண்டு சைடாக பிரித்து வச்சுருக்காங்க, ஒன்று இன்டோர் அவுட்டோர்னு. எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சுன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மேலே தலையை தூக்கி பார்க்குற வரைக்கும் மேலே வரைக்கும் பாட்டு வச்சுருக்கானுங்க. என்னடா எப்படா எடுப்பீங்கன்னு பார்த்தா அவ்வளோ தூரம் பாட்டு அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு நியூ இயர்க்கு வந்து வர்த்தாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். பட் ஸ்டில் இங்கே நிறைய செஷன்ஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. ஒரு வீடியோவில் எங்களால் போட முடியல. ஸோ பார்ட்டும் போடலான்னு பார்க்குறோம். கடைசியாக ஒரு பிளான்ட் வச்சுருந்தாங்க, அது நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அதனால் கேமரா விட்டு நாங்கள் வச்சு எடுத்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.